அப்ப அதுதானே சரியானது ஒரே நாடுங்கிறீங்க நாடு நல்லா கவனிச்சுக்கிறீங்க கொஞ்சம் முதல் முதலா பிரதமர் வந்து இந்த மாநில முதலமைச்சர் எல்லாம் சந்திச்சு பேசுற விவாதம் என்ன தெரியுமில்ல நாட்டில் நிலவுகிற இந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கான விவாதம் அல்ல நாட்டை கல்வியை சமமாக கொடுத்து பொருளாதாரத்தை சரிசமமாக வளர்த்து எடுத்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து தரமான மருத்துவத்தை தன் குடிகளுக்கு கொடுத்து உலக தரத்திற்கு தன் தேசத்தை முன்னேற்றுவதற்கான விவாதம் அல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் முடிஞ்சிருச்சு நீ அடுத்த தேர்தல் வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு அஞ்சு ஆண்டு இருக்கு அது அப்போதைக்கு பேசினா கூட பரவாயில்ல தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு வந்தவொடனே முதல் விவாதமே ஒரே நாடு ஒரே தேர்தல் இது அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திக்கணும் ஒரே தேர்தல் இது ஒரே நாடா இல்லைங்கிறது அப்ப விடுங்க இப்ப ஒரே தேர்தல் அது எப்படின்னா செலவை மிச்சப்படுத்துறாங்க செலவை மிச்சப்படுத்துறது எப்படி எப்படி மிச்சப்படுத்துறாங்க 60,000 கோடி மிச்சமாயிருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் சட்டசபைக்கு எல்லா மாநிலங்களின் சட்டசபைக்கும் எல்லா மாநிலத்தின் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நாள்ல தேர்தல் நீ ஏற்கனவே நடந்த பாராளுமன்றத்தில 4 தவணையா நடத்துற நீங்க ஒரே நாள்ல எல்லா மாநிலத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் எப்படி நடத்துவீங்க எப்படி நடத்துவீங்க நீங்க நுட்பமா கவனிச்சுக்கோங்க அமெரிக்கா அவனே டிஜிட்டல் அமெரிக்கான்லாம் பீத்திக்கு கிடக்கல 50 மாகாணவன் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு நேரம் எனக்கு காலை 10:30னா அவனுக்கு 10:30 அவனுக்கு 11 அவனுக்கு 11:30 இன்னொருத்தருக்கு 11:30 இப்படி நேர வித்தியாசங்கள் இருக்கு நேர மாறுபாடு இருக்கு அந்த நாட்டிலே இந்த டிஜிட்டல் இந்த இவிஎம் இந்த எண்ணில் இந்த யந்திர முறை வாக்குப்பதிவு இல்ல அங்க வாக்கு சீட்டு பேலட் சிஸ்டம் அப்படி காலையில குச்சி குச்சி போடுவான் சாயந்தரத்துல உட்காந்து 6 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணிக்கு முடிச்சிட்டு இத்தனை நேர வித்தியாசங்கள் இருக்கிற 50 மாகாணங்கள்லயும் அவன் எண்ணி என்ன பண்றான் இந்த இரவு முடிந்து அடுத்த நாள் பகல் தொடங்கும் போது ஏறி அந்த இவன் தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் இவன் தான் அமெரிக்க அதிபர் பேசுங்கள் என்று அந்த நாட்டின் அதிபரை எண்ணி ராத்திரியில பேச விட்டான் நீ என்ன பண்ற ஒரு தேர்தலை நடத்திட்டு 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்துல பெட்டியை போட்டுச்சுல அங்க திடீர்னு வட்டாட்சியர் போறாரு மாவட்டாட்சியர் போறாரு எதுக்கு போறாரு வராரு பெட்டியை ஒருத்தன் தலையெழுத்துக்கிட்டு ரெண்டு பையன் நடந்து போறான் ஒரு சக்கர தூக்குறான் பெட்டி கடையில 300 வாக்கு பெட்டியை தூக்கிட்டு வரான் ஒருத்தன் ஹோட்டல்ல தலைக்கு வச்சு படுத்து கிடக்குறான் அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை போகுது போகுது இல்ல போன நம்ம பிள்ளை என்ன பண்றது பிசாஸ் மாதிரி சடையை வச்சு விட்டுரு அது நல்லா காலையில பறிச்சுக்கு போற மீன் பின்னி பின்னி பூலா வச்சு எல்லாத்தையும் கலைச்சிருமா அப்புறம் என்னமா துப்பட்டா தூக்கி போடுமா துப்பட்டா தூக்கணும் அங்கேயே அதாவது ஒரு மன நோயாளி ஆக்கி உள்ள தேர்வு எழுத விடுறது ஒரு பரீட்சைக்கு போகும்போது மனநிலை நிம்மதியா அமைதியா போனதான பிள்ளைய தேர்வு எழுதுறது இப்படி முழுக்க இந்த அளவுக்கு சுடிதார் போட்டு வெட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டு மூக்குத்தி மூக்குத்தி எவ்வளவு இருக்கிற 50 கிராம் இருக்குமா அதுக்குள்ள விட்டு கொண்டு வரும்னு சொல்றேன் சிரிக்கிறதுக்கு இல்ல சிந்திக்கிறது கொண்டு வரானா நீ கொண்டு வரான்னு சொல்லி கலட்டினானா இல்லையா தோடு தம்பிட்டு வந்துடும் இந்த தோடுக்குள்ளையும் மூக்குத்திக்குள்ளையும் விட்ட கொண்டு போயிட முடியும்னு கலட்டினவங்க பூணூல்ல விட்ட கொண்டு வருவான்னு அறுத்தவீங்க இந்த இவிஎம் மிஷினுக்குள்ள இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறாங்க இந்த மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு வரலாம் நம்புங்கிறாங்க நம்பணும் இந்த எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது நம்புங்கிறாங்க நம்பணும் எப்படிப்பட்ட கொடுமை என்னது இவ்வளவு வேலை செஞ்சு வென்று வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐயா இப்ப நாம என்ன கேட்கிறோம் ஒரே தேர்தல் ஐயா இப்ப அந்த கர்நாடகால ஆட்சி கலைஞ்சிருச்சு இல்ல நாளைக்கு ஒரு மாநிலத்துல ஆட்சி கலைஞ்சிருது இப்ப நீங்களே 303 இடம் தனித்த பெரும்பான்மையா வந்துட்டீங்க ஒருவேளை நீங்க 150 இடத்துல சுருட்டீங்க ஐயா வாஜ்பாய் மாதிரி கூட்டணி ஆட்சி அல்லது கடந்த கால மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி மாதிரி கூட்டணி ஆட்சி நீங்க ஒரு நீங்க ஒரு திடீர்னு ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க திடீர்னு நீட்டை கொண்டு வரீங்க திடீர்னு பணம் செல்லாதீங்க இதை நாங்க ஏற்கனவே உங்களுக்கான ஆதரவை விலக்கி கொள்றோம்னு விலகிட்டா ஆட்சி கலைஞ்சிடும் ஆட்சி கலைஞ்சிட்டா மறுபடியும் மொத்த இந்தியாவுக்கும் தேர்தல் சட்டமன்றத்துக்கு தேர்தல் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் இது கண்ட செலவா சட்டமன்றத்துக்குன்னு நீங்க ஒரு தேர்தல் செலவு ஒதுக்கியிருப்பீங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் செலவு ஒதுக்கியிருப்பீங்க இதுக்குள்ளதான செலவு பண்ணுவீங்க இதுல என்ன சிக்கனம் பண்ணுவீங்க என்ன சிக்கனம் பண்ணுவீங்க யாருமே இந்த கேள்வி எழுப்புறது இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் பச்சுக்க ஒரே ரேஷன் கார்டு பச்சுக்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரே குளம் எல்லா சாதியும் இறங்கி குளிக்கலாமா ஒரே கோயில் எல்லாரும் உள்ளவை சாமி முடியலாமா ஒரே சுடுகாடு எல்லார் குணத்தையும் ஒன்னா புதைக்கலாமா அடிப்படை அழுகி கிடக்கு
வீட்டுக்குள் நிறைய குப்பை வெளியே நீங்க வெள்ளடிச்சிட்டு இருக்கீங்க. இது கேவலமா இல்லையா? இது கேவலமா இல்ல? எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த திமுக ஒரு கட்சி பாருங்க, திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஐயோ ஒரு பாட்டை நாலஞ்சு பசங்க சேர்ந்து போட்டு விட்டுருக்காங்க, தண்ணியில லாரிய விடுவான் நம்மாலு ஒரு பாட்டு போட்டுருக்காங்க, பயங்கர கூட மேல மாதிரில நாட்டுவான் நம்மாலுன்னு. ஐயா தான் ஐயா, ஐயா இப்ப தளபதி தான், ஐயா தளபதி இருக்காங்களே, இப்ப இளைய தளபதி உருவாக்கி இருக்காரு அவர். இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் போது எம்எல தமிழ்நாட்டை தமிழர் ஆளலாமா? அது எப்படிங்கிறது? உன் கட்சிக்கு தர வேணா ஒரு வீட்டை விட்டு வேற ஒருத்தர கொண்டு வர முடியல, ஒரு வீட்டுல இருக்கிறத வேற ஒருத்தர கொண்டு வர முடியல. இத்தனை கோடி மக்கள் இருக்கிறனால அந்த திமுகவுக்கு தலைவர் கருணாநிதி வீட்டை இருந்து வேற எங்கேயே வர முடியும்? அப்ப ஒரு கட்சிக்கு தலைவனே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் வர முடியும், வேற நாட்டு வந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்ற. நீ என் நாட்டை நான் தான் ஆளணுங்கிறது எப்படி கேள்வி கேட்கிற? எப்படி கேள்வி கேட்கிற? எப்படி கேட்க முடியும்? அது கேட்க முடியாது. காலங்காலமா ஏமாச்சு, சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு வருது, காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க திமுக போராடு எதிர்த்து அந்த வரைவு மசோதா அங்க வருது, சட்டமாக்கி வருது, சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு, அதை ஆதரிச்சு திமுக வாக்கு செலுத்திடுது. இங்க எதிர்த்து போராடுது, அங்க ஆதரிச்சிருக்கு. இதே மாதிரி ஊடகவியலாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, நீங்க என்ன இங்க எதிர்த்து போராடிட்டு அங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களேன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள், எதிர்த்து ஓட்டு போடுறது மதவாத சக்திகளுக்கு ஆதரவா போயிடும். ரெண்டு மாசத்துல ஏற்காடுல இடைத்தேர்தல் இருக்கு, ஏற்காட்டுல அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா போயிருங்கிறாரு. இங்க ஏற்காட்டுல இடைத்தேர்தல் வருது, ஒன்றத்துக்கு உதவாத ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல்ல எல்லா கட்சிகளுக்கும் எழுதுறாரு எங்களை ஆதரிங்க, அதுல பிஜேபிக்கு எழுதுறாரு. அப்ப எதிர்த்து வாக்கு செலுத்துவது என்பது மதவாத சக்திக்கு ஆதரவாயிரும், எங்களை ஆதரிங்கள் என்று கடிதம் எழுதுவது மதவாதத்துக்கு எதிராயிருமான்னு கேட்டா பதில் இல்லை. இப்ப என்ன தேசிய புலனாய்வு அமைப்பு, இப்ப நான் கேள்வி கேட்டேன், மத்திய புலனாய்வுக்கும் இந்த தேசிய புலனாய்வுக்கும் ஏதாவது வித்தியாசம் வச்சிருக்கலான்னு பதில் இல்லை. அதை விட இதுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு, அப்படின்னா இந்த அதிகாரத்தை அதுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இந்த புள்ள ஒல்லியா இருக்கான், அதனால குண்டா இருக்க பிள்ளைக்கு கூட கொஞ்சம் சோறு விட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம கோபமா வராதா? இது பாருங்க, நீங்க காமெடி இல்ல பாருங்க. சரி, இப்ப இந்த தேசிய புலனாய்வு அமைப்பை வச்சுக்கிருங்க, இப்ப இந்த மத்திய புலனாய்வு அமைப்பு தேவையில்லை இல்ல, தண்ட சம்பளம் தான் கலைச்சு விட்டலாம்ல, ஏன்னா இதை விட கூடுதல் வலிமையும் அதிகாரத்தை இது பெற்றுச்சு. அப்ப இது என்னையே வச்சுக்கலாம்ல, அதுக்கு பதில் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பை திமுக காங்கிரஸ் ஆதரிக்கும், ஆதரிக்குது. இப்ப அந்நிய முதலீட்டுல வந்து எதிர்த்து வாக்கு செலுத்தினால மதவாத சக்திக்கு எதிராக வந்துடும், ஆதரவா வந்துடும் பேசியவர்கள் அதே மதவாத சக்தி கொண்டு வந்த இந்த எண்ணெயவே அந்த மசோதா அந்த அமைப்பை அப்படியே முழுக்க ஆதரிச்சு வாக்கு செலுத்துவதை எப்படி பாக்குறது? எப்படி பாக்குறது? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் தானே, நமக்கு இல்லைல, திருடர்கள் பாதுகாப்பு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த சீமா மாதிரி ஆளுக கத்துவாங்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்காதே, மீத்தேன் இதை எடுக்காதே, நாம இருக்கிறதா அவங்களுக்கு தலைவலின்னு நினைக்கிறாங்க, உள்ளதுக்கு போட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி சாதாரணமா விட்டு போற ஆளுகள் இல்ல ராஜா, நாங்க விட்டு போற ஆளுகள் இல்ல, விடாம களத்துல நின்று போராடிட்டு இருக்க என்ன விளையாட்டுக்க, பெருங்கனவு கொண்டு நிற்கிற பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள், அடிமை தேசியனத்தின் உரிமை விடுதலை விடை தலையே ஆனாலும் பிரச்சனை இல்லை என்று நிற்கிறது. அடிமை சாவி அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்று முழங்கிய வீரப்பெரும்பாட்டனின் வாரிசு, சும்மா மற்ற மாதிரி அரசியல் நின்று போறது இல்ல, இது ஒரு புரட்சிகர அரசியல், மாபெரும் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இது காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுகிற மக்கள் ஜனநாயக புரட்சி. எளிய மகளின் தங்கை தீவலட்சுமி நிறுத்திருக்கோம்னா காரணம் என்ன? ரெண்டு பேரும் நிக்கிறா இல்லையாரு, ஒருத்தர் துரைமுருகன் ஐயா மகன், இன்னொருத்தர் ஏசி சண்முகம்னு ஒரு பெரிய ஐயா கல்வியாளர், கல்வி தாளாளர். எவ்வளவு காசு இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம இறந்துருவோம், அவ்வளவு தூரம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால அதற்கு இடையில நம்ம நின்று ஒரு புரட்சிகர அரசியலை ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பது என்பதே மகத்தான சாதனை தான்.
ஆனால் என் மக்கள் என் அறிவிச்சிருந்த பெற்றோர்கள் என் தம்பி தங்கிகள் இந்த தருணத்தை இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது. உழைக்கும் மக்களின் அடையாளமாக இருக்கிற வேளாண் குடிமகன் விவசாய சினத்தை ஏந்தி வருகிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நான் பெருமைக்கு சொல்லவில்லை, பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. வங்க தேசத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மகுவா மைத்ரா போல என் தங்கை தீவலட்சுமியும் உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு உறுப்பினராக இந்திய பாராளுமன்றத்திற்கு அதே மேற்கு வங்கத்தில் ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு பேசுறார், தமிழ்நாட்டிற்கு ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுங்கள் என்று. இங்கே போன 38 பேரும் என்ன பண்ணினார்கள், திடீரென்று பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க, இவ்வளவு காலம் வாயில் என்ன பிளாஸ்டியா போட்டிருந்தீங்க, தமிழ் வாழ்கன்னு சொல்லாம தமிழ் எப்படி வாழும், எப்படி வாழும், தமிழ்நாடுன்னு பேரிஸ்டா தமிழ் வாழ்ந்துருமா? ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது.